Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரா நாட்டுக்கோழி பிரியாணி அதுவும் அடுப்பிலே எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். சும்மா பாஸ்மதி அரிசியில உதிரி உதிரியா சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். சோ நாட்டுக்கோழி பிரியாணி செய்யிறதுக்கு இன்னைக்கு நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துக்கேன். இது நம்ம 3 விசில் வச்சி வேக வச்சுக்கலாம். இதுக்கு கூடவே நான் நாட்டுக்கோழியை நல்ல மஞ்சளும் கல்லுப்பு சேர்த்து நல்ல கழுவி 2 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர்ல வச்சி 3 விசில் விட போறேன். இது கூடவே கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ஆப்ஷனல் தான். நல்ல சாஃப்ட்டா இருக்கும் கறி. சோ குக்கர்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த நாட்டுக்கோழி சேர்த்துட்டு இதுக்கு ஓரளவு தண்ணி அதாவது நம்ம 3 விசிலுக்கு அடிபிடிச்சிர கூடாத அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேத்துற வேண்டாம். ஓரளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டுக்கோங்க. நார்மலா கோழி வந்து நம்ம இந்த மாதிரி விசில் விட தேவையில்ல. அதாவது இந்த பிராய்லர் கோழி அது டக்குனு குக்க ஆயிரும். பட் நாட்டுக்கோழியும் மட்டன் இந்த மாதிரில வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால 3 விசில் விட்டுட்டு நம்ம அப்புறவு அடுப்புல செய்யும்போது சேர்த்துக்கலாம். ஸோ 3 விசிலுக்கு அப்புறவு சூப்பராக 70% நமக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 4-5 தக்காளி 600 கிராம் தக்காளி எடுத்துக்கலாம். இது கூடவே 5-6 மிளகாய் நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 100 கிராம் சம அளவு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. டீ நல்லா எரியுது. இப்போ பாத்திரத்தை வச்சிடலாம். பாத்திரத்தில் 100 ml ஆயில் சேர்த்துக்கிட்டேன். சில பேர் இதில் 50 ml ஆயில் 50 ml நெய் சேர்த்துப்பாங்க. நான் லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கிடுவேன். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறவு ஒரு கையளவு அதாவது கொஞ்சம் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லை பெரிய சீரகம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறவு இந்த பட்டை கிராம்பு அன்னாச்சிப்பூ பிரியாணி இலை நம்மகிட்ட இந்த பிரியாணிக்கு போடுற எல்லா ஸ்பைசஸுமே சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கு அப்புறவு நான் 2-2 வெட்டி வச்சுருக்கிற மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். நான் 5-6 வரைக்கும் எடுத்திருக்கேன். அவரோர் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற 5-6 வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்கும். ஒரு 5-6 வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறவு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறவு இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அடுப்பு அப்படின்றதுனால வெங்காயம் டக்குன்னு வணங்கிடும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 4-5 கிட்டத்தட்ட 600 கிராம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். ஃபைனல் டச்சில் நெய் சேர்த்ததுக்கு அப்புறவு சில பேர் கொத்தமல்லி சேர்த்துப்பாங்க. இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்லேயுமே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா எவ்வளோ இருக்கோ அதை நம்ம க்ளீன் பண்ணி கழுவி ஜஸ்ட் சும்மா 2 பிச்சு போட்டால் போதும். ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டும் 100 கிராம் அளவு சம அளவு எடுத்து அரைச்சி வச்சது. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு நம்ம வேக வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். பாருங்கள் நம்ம குக்கரில் 3 விசில் வச்சு விட்டது சூப்பராக 70% வந்திருக்கும். நம்ம நார்மலாக பிரியாணி பண்ணும்போது சிக்கன் சேர்த்து தண்ணிலாம் சேர்த்து நல்லா சிக்கனை வேக விடுவோம். பட் இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி 75% வெந்துடுச்சு. இப்போது அந்த வெங்காயத்து கூட அந்த தக்காளி கூட அந்த மிளகாய் கூட நல்லா பிளெண்ட் ஆனால் போதும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் மிளகாய்த்தூள் இது கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா 20 கிராம் பேக்கெட்டு ஃபுல்லாகவே சேர்த்துக்கிட்டேன். ஆச்சியில் 10 ரூபா பேக்கெட் அதாவது மொத்தம் 20 கிராம் அதை நான் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். 1 கிலோ பிரியாணிக்கு இந்த 10 ரூபா பேக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு. இதுக்கப்புறவு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற தனி மிளகாய் தூள் வந்து 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுலவே நீங்கள் வந்து நான் இன்றைக்கி 5-6 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் 8-10 வரைக்கும் மிளகாய் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மிளகாய் தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா காரம் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் நிறையா சேர்த்துடாதீங்க. ஒரு ரொம்ப மஞ்சையாகிடும்.
நமக்கு அந்த பிரியாணியோட அந்த கலர் வராது. மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி 70% வெந்திருக்க நம்ம சிக்கன் வந்து ஒரு 95% நல்லா வேகணும். இன்கேஸ் தண்ணி வந்து நல்லா விடும். ஏற்கனவே நம்ம குக்கரில் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி அந்த தண்ணிலாம் விடும். அதுலேயே கொஞ்சமாக வதங்கட்டும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி நல்லா வத்திடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு சிக்கன் அப்புறம் அந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா வேகணும். அடுப்பு அப்படின்றதுனால நம்ம டக்கு டக்குன்னு, அதாவது டக்குன்னு வெந்துடும், டக்குன்னு பாயில் ஆகிடும். ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு அரைமுறி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு 1 கப்புக்கு 1 கப் தண்ணி எடுத்து இந்த தேங்காய் பால் கூடவே அதை சேர்த்து அளந்துட்டேன். நான் வந்து அரிசியை கிட்டத்தட்ட இந்த பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும் போதே நல்லா தண்ணியில் ஊற வச்சதுனால 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி ஊற்றினேன். தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா சாப்பிடும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல உதிரியாகவும் இருக்கும். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லேயுமே ஒரு சின்ன இனிப்புத்தன்மையும் ருசிப்பாகவும் இருக்கும். ஸோ இப்போது தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறவு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா நார்மல் ஃபஸ்ட்லேருந்து உப்பே போடலை, உப்பு சரிபார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ உப்பு டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் உப்போட அளவு அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தான் அரிசி போட போகிறோம். ஸோ இப்போது நம்ம பாஸ்மதி அரிசியையும் சேர்த்துடலாம். நான் இது கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஊற வச்சது. 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்து தேங்காய் பாலோடு சேர்த்து அளந்துட்டேன். ஸோ பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம பிரியாணி செய்யும் போது இந்த சிக்கன் வெந்து நல்லா தண்ணி கொதிக்கும் போது பிரியாணி அரிசி சேர்ப்போம். பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே சிக்கன் ஏற்கனவே 70% வெந்து தான் நம்ம அடுப்பில் இதுலேருந்து எடுத்தோம். குக்கர்லேருந்து 70% வெந்து தான் வந்தது. அதுக்கப்புறமும் மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ அதனால் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உப்பு சரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேமில், அதாவது நல்லா நிறைய விறகு வச்சு ஃபுல் ஃப்ளேமில் நல்லா தீ எறியட்டும். நல்லா பயங்கர ஹீட்டில் தண்ணி நல்லா கொதிச்சு வரும். பாருங்கள், 70% நம்மளுக்கு ரைஸ் வெந்துடுச்சு. இந்த டைமில் நான் இன்றைக்கி ஒரு 50 ml நெய் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அதில் இப்போது 70% வெந்த அரிசி கூட ஒரு பாதி நெய்யும் அதுக்கப்புறவு தம் போடுறதுக்கு முன்னாடியும் நான் நெய் சேர்த்துப்பேன். பாருங்கள் கொதிச்சு வந்துடுச்சா, அரிசி வந்து ஒரு 80% வெந்துடுச்சு. நான் 50 ml நெய் எடுத்திருக்கேன் இல்லையா, அதில் 25 ml நெய் எடுத்து இப்போ மூடி வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கட்டும். நம்மளுக்கு அந்த தண்ணிலாம் வற்றி இந்த கன்சிஸ்டன்சி அளவு வந்துடும். அதாவது கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும், அரிசி வந்து 100% வெந்துடும். இந்த டைமில் நம்ம இப்போ தம் போட போகிறோம். கீழே இருக்கிற விறகெல்லாம் எடுத்துட்டு மேலே அந்த தணலை மட்டும் போட்டு தம் போட போகிறோம். ஸோ ஃபைனல் டச்சாக தம் போடுறதுக்கு முன்னாடி நான் மிச்சம் இருக்கிற நெய்யை சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், பாஸ்மதி அரிசி ஃபுல்லாக வெந்துடுச்சு. இதுக்கப்புறவு ஃப்ளேம், அதாவது அடுப்பில் வச்சிடாதீங்க, நம்மளுக்கு வந்து அடி பிடிச்சிரும். முக்கியமாக பிரியாணி வந்து கொழஞ்சு போயிடும். இதுக்கப்புறவு கீழே இருக்கிற விறகெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு மேலே தணல் மட்டும் சேர்த்து தம் செட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற நெருப்பெல்லாம் எடுத்துடுறேன். மேலே தம் போடுறதுக்காக அந்த சார்கோல்னு சொல்லுவாங்க, அந்த கறியெல்லாம் எடுத்து மேலே எடுத்து போட்டுடுறேன். ஒரு 15 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து வற்றி நம்மளுக்கு சூப்பராக உதிரி உதிரியாக நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நாட்டுக்கோழி வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் பிராய்லர் கோழியோட நாட்டுக்கோழி வந்து நம்ம மட்டன் சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கறியும் பாருங்களேன், லைட்டாக அந்த மட்டனோட இதுக்கே அந்த மட்டனோட கலர்லேயே இருக்கும். நார்மலாக சிக்கன் பிரியாணினாலே வந்து பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும், இது வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். நாட்டுக்கோழி உடம்புக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.